காலும் ஓங்கார வடிவம் தான். எப்படி கண்டுபிடிக்கிறது சுவாமி அப்படின்னா, இந்த கையை நீட்டிட்டு காதை அப்படி தலையில இதுல வச்சு படுங்க, நல்லா படுங்க, கை வலிக்கிற அளவுக்கு படுங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா இதுல தடம் வந்திருக்கும், ஓங்கிற தடம் வந்திருக்கும், அந்த காதனுடைய தடம் ஓங்கிற தடம் வந்துருக்கும். சரி, இன்னும் அதை பத்தி உணரணும் அப்படின்னா, இந்த ரெண்டு கையை இப்படி மூடிட்டு இப்படி வச்சு பார்த்தா ஓங்கிற சத்தம் உள்ள கேட்கும், ஓங்கிற பிரணவஸ்வரூபம் உள்ள கேட்கும். சங்கு ஓங்கிற பிரணவஸ்வரூபம், சங்குலேருந்து வரக்கூடிய நாதம் ஓங்கிற நாதம். அந்த சங்கு கிடைச்சது கடல், கடல் அலை ஓங்கிற சப்தம் தான். எல்லாமே பிரணவஸ்வரூபம் எங்க இருக்குன்னா ஓங்கிற பிரணவஸ்வரூபம். இந்த விநாயகரை வழிபாடு, நாங்க விநாயகர் வழிபாடோட ஆரம்பிக்கிறோம். கிராமத்துல என்ன செய்வோம், ஒரு களிமண்ணை உருட்டி வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணுவோம். கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பத்தியை பொறுத்து வச்சு ரெண்டு மண்டபத்தை வச்சு பிள்ளையாரப்பான்னு ஆரம்பம். அற்புதமான கீர்த்தன வாசிகள் கூடியவங்க நாதஸ்வரத்துல முதல்ல ஹம்சத்வனி, கம்பீர நாட்டை, விநாயகருடைய கீர்த்தனையோட ஆரம்பம். பாட்டு பாடக்கூடியவங்க விநாயகருடைய பாடல இருந்து ஆரம்பிப்பாங்க. கவிழ்த்து என்ன பண்ணுவார், காலம் ஆதிகாலம், அந்த ஆதிகாலத்துல இருந்து எடுப்பாங்க. ஆதிகாலத்திலும் பதாக்கரம், சதுரக்கரம், நான்கு அக்கரம். அந்த நாலாட்சரம் எப்படி வந்தது அப்படின்னா, உடம்ப ஆறு கூறா பிரிக்கிறாங்க அந்த காலத்துக்கு பெரியவங்க. மூலாதாரம், சாதிக்கானம், மணிபூரகம், மனாகரம், சுத்தி, நகபராரம். அதுல மூலாதாரத்துக்கு கணபதி ஆரம்பம், அதிபதி கணபதி அடிப்பகுதி, வயிற்றினுடைய அடிப்பகுதியில விநாயகர். அடுத்தால பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன், ஆறு பேர் உடம்புல இருக்கிறத பாவனம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாமரை போட உட்கார்ந்துருக்கிறாங்க. விநாயகர் நாலு இதழ் கொண்ட தாமரம், அது என்ன நாலு இதழ், அப்படிங்கிற நாலு எழுத்துல தாமரப்பூ இருக்கு. அந்த எழுத்து தாமரப்பூ அக்ஷரம் எழுதியிருக்கு. தாமரப்பூ எல்லா பூவும் பார்க்க பூ மாதிரி தான் இருக்கும், ஆனா ஒவ்வொரு பூவிலையும் ஒவ்வொரு எழுத்து எழுதியிருக்கு. அந்த தாமரப்பூ கொண்ட அந்த இதில் விநாயகர் உட்கார்ந்துருக்காங்க. அதை ரத்தப்படை ஆக்கினா எட்டு, நாலு நாள் ஆக்கினா எட்டு, எட்டுக்கு ஒரு சுத்து பதினாறாயிரம், எட்டு எட்டு பதினாறு. அதை போட்டா ஒரு காலத்துல அழகா முடிஞ்சு அந்த ஒரு சுத்து, ஒரு லகு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான பதாக்கரமும் சேர்ந்து வரக்கூடியது அந்த சோடசாட்சரம். பதினாறு கலைகள் கொண்டது ஒரு சுத்து. இது விநாயகருடைய ஸ்வரூபம். இந்த விநாயகருடைய அற்புதமா விநாயகர் முடிச்சு புண்ணியாகவாதம் இடத்தை சுத்தம் செய்யும் பொருட்டு எல்லா விதமான தோஷங்களும் நீங்களும் அப்படிங்கிறதுக்காக மந்திர சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியாகவாதம். இந்த இடத்துல தனியங்க வச்சிருக்கிறாங்க. வஸ்து அப்படின்னா பொருள், வாஸ்துனா இடம், இடத்தை சுத்தம் செய்யும் பொருட்டு முப்பத்தி ஒன்பது நேரடிகளும் இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக தனியங்காவோட பிழை கொடுப்பாங்க. அதற்கு முன்னதாக இந்த சுவாமி அரிசக்தியை கலசத்தில் எழுந்தள்ள பொருள் செய்யும் பொருட்டு கூட்டு அரிசக்தி செய்யும் பொருட்டு அற்புதமான கலசை, கலசத்தில் கலாகரசம் என்று சொல்லக்கூடிய வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பூஜைகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்து சமயத்தில் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க. ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நமக்கு கொடுக்கணும், செய்யறதுக்கும் பாக்கியம் இல்லை. எத்தனையோ பேர் இருந்தாலும் அந்த சுவாமி இவங்களை வச்சு செய்யலாம், இவங்களை வச்சு நம்ம பூஜை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறோம். சிலவங்க வீட்டில் இருப்பாங்க, வர முடியாது, வரணுங்கிற எண்ணத்தோட வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கும் சுவாமி எழுதிக்க முடியாது. சிலவங்கலாம் வந்திருப்பாங்க, என்னமோ இருப்பாங்க. அப்போ வந்துட்டா சுவாமி அழுக்கிறங்கிற திருவா கிடைக்காது, அந்த எண்ணம் இங்க இருக்கணும். இந்த இடத்துல வீட்டம்மா வந்து வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு, ரெண்டு பேரும் சாப்பிடத்தான் செய்யறாங்கிற சிந்தனையில இருக்கிறாங்க. அவரு எங்க சிந்தனை இருக்க, நாடகத்துல இருக்கிற சிந்தனையில எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் விளம்பரம் ஓடிட்டு இருக்கும்போது, ஆமா நீ என்னமோ ஒரு சாப்பாடு வச்சியா அது கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்றாரு. நல்லா இல்லைன்னு அடுத்த சாப்பாடு கிடையாது, அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது, நல்லா இல்லாத மாதிரி இருந்து நீ வச்சிருக்க குழம்பு வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஐயோ மறந்துட்டேனே, நானும் குழம்பு உடனே நினைச்சு குழம்பு அங்க இருக்கு அப்படின்னா. அப்ப எதை விட்டு சாப்பிட்டாருன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய சும்பல உள்ள தண்ணியை விட்டு சாப்பிட்டுட்டேன். சாப்பிடறவங்க சிந்தனையில சாப்பிடறது, தண்ணியை விட்டு சாப்பிட்டா ருசியாவா இருக்கும், அவ வச்ச குழம்பு அங்க இருக்கு. பரிமாறுறவனும் ஒழுங்கா பரிமாறுறவனும், சாப்பிடறவனும் சாப்பிடறோங்கிற சிந்தனை இருக்கணும். அதே போல நம்மளுடைய எண்ணங்களும் இந்த இடத்துல வந்தது போறாது. பூஜை நடக்கிறத கவனிக்கணும். இந்த பூஜை மட்டும் முக்கியம் கிடையாது, மந்திரம் முக்கியம்.
மந்திரம் முக்கியம் கிடையாது, மந்திரத்தோடு சேர்ந்த ராகதாள முக்கியம். எதுக்கு சுவாமி மேல அடிக்கிறாங்க, யாரும் பேசுறது காதல் வளப்படாது. அப்ப எதுக்கு மேல போடுவாங்க, கேசர் போட்டாலும் போடுவேன். கேசர் போட்டா சரியா இருக்கும், எதுக்கு மேல அடிப்பானே, எதுக்கு சொல்லிருக்காங்கன்னா மங்களகரமான அந்த சப்தத்துல இருந்து தாத்தை தொம் நம் அப்படிங்கிற அக்ஷரம் இருந்து அந்த சப்தம் எல்லாம் கேட்க கேட்க நாடி நரம்புகள் இருக்கெல்லாம் நமக்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு எதிர்ப்பு சக்தி, ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி. நாதஸ்வரம் வாசிக்கிறாருன்னா அந்த நாதஸ்வரம் ஆச்சார மரத்துல செய்யக்கூடிய அற்புதமான கருவி. எல்லா கருவிகளுக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு. சப்தம் கேட்கத்தான் கேட்குது, நான் தட்டினாலும் கேட்கும், நீங்க தட்டினாலும் கேட்கும், அதே மாதிரி அந்த இதுலையும் நான் தட்டினாலும் கேட்கும். ஆனா அவரு இந்த விரல மாத்தி மாத்தி தட்டினாதான் அந்த ஆதிதாளங்களும் கிண்டதாளங்களும் விசரதாளங்களும் திசரதாளங்களும். ஆனா யாரு தட்டினாலும் சத்தம் கேட்கும். தமிழ்ல மிருதங்கமும் அப்படிதான், சொல்லக்கூடிய பல விதமான கருவிகள் அப்படிதான். நான்கு வகையான கருவி இருக்கு. தோல் கருவின்னு பேர் அதுக்கு பேர். தோல் கருவி யார் தட்டினாலும் சத்தம் கேட்கும், ஆனா மாத்தி தட்டினார். அடுத்தால குரல், பாட்டு யாருனாலும் பாடலாம், ஆனா அந்த குரல் இசை இருந்தால்தான் கேட்கறது கிடைச்சி. ஆனா நாதஸ்வரமும் புல்லாங்குழல் மட்டும் கிளாரினெட் சொல்றது ஒன்று இருக்கு, அது மட்டும் யாரு வாசிக்கவே முடியாது. நானும் வைக்கிறேன், காத்துதான் வரும், மூணு விதமா காத்துதான் வரும். அதுல 12 துவாரம் இருக்கு. அந்த 12 துவாரத்திலையும் தன்னுடைய விரல வச்சு இப்படி மாற்றி 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 தன்னுடைய நாதத்தினால ஊதக்கூடிய அற்புதமான ஒரு கருவி. அதுக்கு 7 அக்ஷரம் இருக்கு. அந்த 7 அக்ஷரமும் யார் கொடுப்பதுன்னா சிவபெருமான் கொடுப்பது. முனீஸ்வரன் சொல்றோம் இல்லையா, சிவபெருமானுடைய சரீரத்தினுடைய அங்கத்தினுடைய ஒரு பாகம் முனீஸ்வரன். சிவபெருமான் இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா அம்பிகனுடைய அக்கா, உங்களுக்காக தான் சொல்றேன், எனக்கு இந்த விஷயம் தெரியும். கொஞ்சம் உட்கார்றது கவனமா கேளுங்க, இல்லைன்னா நீங்க மைக் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டுல நடந்த கதையை நானும் கொஞ்சம் கேட்டு வெறும் வெற்றித்தனமா பேசிட்டு இருக்கேன். சிலவங்களுக்கு கொஞ்சம் இடஞ்சலா இருக்கும் நான் பேசுறது. கொஞ்சம் இந்த மந்திரங்கள் எல்லாம் கேட்கறது ரொம்ப முக்கியம். எனக்கு உள்ள பூஜை நடந்துட்டு நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சித்திக்கிறேன். சுவாமி இந்த இடத்துல இருந்து இப்படி வரப்போறாருன்னா நம்ம சுவாமியை நோக்கி கவனமா இருக்கணும். மேல இருந்து மழை வருது, அந்த காலத்துல தண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த வாட்டர் சுத்தம் பண்ணக்கூடிய மிஷின் கிடையாது. மழை வர்ற நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல இந்த ஓட்டு இதெல்லாம் சேர்க்கலாம் இருக்கும், முதல்ல பிடிச்சு கழுவி விட்டுட்டு கரெக்டா அந்த ஓட்டு விடக்கூடிய அந்த இடத்துல ஒரு குளத்துல தண்ணியில துண்டை போட்டு வச்சு தண்ணி பிடிப்பாங்க. மழை வர்ற நேரம் தான் பிடிக்க முடியும். அதே போல இந்த இடத்துல சுவாமி இந்த இடத்துக்கு வரப்போற பெரிய மழை மாதிரி அவர். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், கவனமா குளத்தை கழுவி துண்டை போட்டு மூடி எந்த ஒரு தூசி விழுந்துடப்படாதுங்கிற மாதிரி தண்ணி பிடிக்கிற மாதிரி கவனமா இருந்து சுவாமிய பக்கமும் அப்படின்னு அஞ்சு எழுத்து அம்பா சுவாமி கொடுக்குற தன்னுடைய அஞ்சு முகத்துல இருந்து. அம்பாள் தன்னுடைய ரெண்டு கண்ணில இருந்து சா ப அப்படிங்கிற ரெண்டு எழுத்து கொடுக்குற. சேர்த்து பார்த்தா சதைக்காம பார்த்தா நீங்க உண்டு. ஒரு சங்கீதம் கற்றுட்டு போனோம்னா முதல்ல அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரல் வளத்தை கவனிக்கிறது எப்படி கவனிப்பாங்கன்னா சொல்லலாம், அது கரெக்ட் சாப்பாசா கரெக்டா விளம் விழலையா, அது எவ்வளவு பெரிய விவகாரம் இருந்தாலும் அது செட்டா அமையாது. அது அமையலன்னா சாம்பார் சாதம் சாப்பிடதான் ஆகி அதுக்கு சாப்பாசா தான் வரும். காலத்துக்கு போய் உட்காந்து தட்டிதான் இருக்க வேண்டாம், வித்வான் ஆகணும்னு நினைச்சிருப்பாங்க. அந்த சாப்பா கரெக்டா விழுந்தா தான் அந்த வித்வான் அமைப்பு அம்பாள் கொடுப்பா, அம்பாள் கிடைக்கணும். அதுக்குதான் ஸ்ருதி ஜதி லயம்னு பேரு. ஸ்ருதி அப்படின்னா அதுல வரக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்வரம். ஜதி அப்படின்னா தாளம். இவருக்கு பேரு ஸ்ருதி, அவருக்கு பேரு ஜதி. இவர் ஆதி தாளத்துல வாசி தாளத்துல வாசிக்க அவர் ஒரு ஆக அற்புதமா வாசிக்கிறார், இவர் ஒரு தாளம் அற்புதமா வாசிக்கிறார். ரெண்டு சேர்ந்தா எப்படி இருக்கும், சேர்ந்தா தான் நல்லா இருக்கும். நீங்க கண்ட தாளத்துல அற்புதமா ஒரு கீர்த்தனம் ஓடிட்டு இருக்கு, ஆதி தாளத்துல தாளத்தை போட்டு அது எப்படி சேரும். லயம்னு பேர், ஸ்ருதியும் ஜதியும் லயிச்சா தான். ஸ்ருதி ஜதி லஜமே சரணம் சரணம் ஆதா தேவம் லலிதாம்பிகை. அம்பாள் அனுகிரகம் இருந்தாலும் கலைவாருடைய அனுகிரகம் இருந்தாலும் கிடைக்கும்.
இதெல்லாம் எதுக்கு வாசிக்கிறாங்கன்னா, நல்ல விதமான மக்களுக்கு எல்லா விதமான லயமும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா விதமான மங்கள காரியத்திலையும் நாதஸ்வரமும் தமிழ் ஐயரை கூப்பிட்டு மந்திரம் சொல்றது. இந்த ஐயரையே கூப்பிடவே வேண்டாமே, எதுக்கு சாமி தாலி எடுத்து யாருனாலும் கொடுக்கலாம், எதுக்கு வச்சிருக்கிறாங்கன்னா நல்ல விதமான சொற்கள் சொல்லணும், நல்ல விதமான தாளங்களை தளத்துல வாசிக்கணும், நல்ல விதமான ராகங்கள் வாசிக்கணும். சாமி கலாகரம், இந்த இடத்துல கலாகரம் பூஜை செய்து தலையங்கா அஞ்சு போட்டு அந்த எட்டு திக்களையும் விடைகள்லாம் போட்டு குறித்த மாதத்தில் சாமிக்கு கலசங்கள்லாம் பூஜை செய்து தியாகசாலம் போட்டு ஒரு உபாவங்கள்லாம் எத்தனை காலம் சொல்றாங்களோ அத்தனை காலம் அற்புதமா போட்டு. ஆனால் சின்ன நான் வந்து இறங்கின உடனே கோவில் நல்ல சின்ன கோயிலா இருக்கு, சுவாமி சாரத்தியமா இருக்கு. நான் ஜாமான்லாம் நாங்கள் வந்ததே மணி எத்தனை 3:30 தான் வந்தோம், 3:30 வந்தோம், 4:30 ஆரம்பிச்சுடணுமே மாப்பிள்ளை சொல்லிட்டாரு, 4:30 ஜாமான்லாம் ரெடிப்படுத்தணுமே, இவங்க எப்படி ஜாமான் கொடுக்கப்படாங்கன்னு நினைச்சோம். 3:45 எல்லா ஜாமானும் இருக்கு, ஏன்னா எல்லாமே வாங்கி வச்சிருக்கிறீங்க. சில இடத்துல வாங்கி வச்சிருந்தாலும் சுவாமி ஆரம்பிக்க விடணும். எல்லா ஜாமான் இருக்கும், முக்கியமான உள்ளது இருக்காரு. அது வர்றதுக்கு எப்படி 4:25 4:31 4:25 இருந்துட்டு 4:31 அப்புறம் என்ன செய்ய முடியும்? விநாயகர் வழிபாடாக ஆரம்பிக்கணும். நாளையும் கப்பு இல்லை, எல்லா ஜாமானும் ரெடி, பூஜை ஆரம்பிச்சார். அதுதான் சுவாமி திருவள்ள இந்த இடத்துல கொண்டு இருக்குது. காரணம் என்னன்னா, இந்த இடத்துல சுவாமி இருக்கிறாரு, இருந்தால் தான் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய ஒரு இப்போ வந்து 4-5 வீடு இருக்கு, ஆதியில் அங்கே என்ன வீடு இருந்திருக்கும்? நாலஞ்சது கிடையாது. அப்போ சுவாமி இந்த இடத்துல எப்படி இருந்திருந்தா இவ்வளவு மக்களையும் சாமி இங்க எப்படி கூட்டம் திருப்பற? சாமி கருணை ஈடு கிடையாது. சாமியுடைய கருணைக்கு ஈடு என்னன்னு கேட்டா, இவ்வளவு நேரம் தாளம் ராகம் இதெல்லாம் பத்தி பேசணும். சாமி எப்படி நம்மளை வந்து பிடிச்சுக்கிட்டாருங்கிறது ஒரு சின்ன உதாரணம். ஒரு காந்தத்தை எடுத்து வச்சுங்க, ஒரு 1 ரூபாய் காயினும் வச்சுங்க, 2 குச்சியை வச்சுக்கோங்க, அப்படியே காந்தத்தையும் 1 ரூபாய் காயின்ஸும் உங்க 2 கைக்கு அப்படியே தள்ளுங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வந்த அப்புறம் என்ன ஆகும்? எது எதுல ஒட்டும்? காந்தத்துல காசு ஒட்டிடும், அதான உண்மை. அப்ப காந்தம் வந்து இருந்த இடத்துல தான் இருக்கு, சில்லற காயின்ஸ் போய் அங்க போய் ஒட்டிடுச்சு, அதான உண்மை. அதுல மாற்றம் கிடையாது இல்லையா? அப்போ சில்லற காயின்ஸ் போய் ஒட்டி எடுத்துன்னு சில்லற காயின்ஸ் பெருமையாயிருமா? காந்தம் ஈர்க்கப்பட்டதுனால தானே சில்லற காயின்ஸ் ஒட்டி, சில்லற காயின்ஸ் போடக்கூடிய ஒரு திறமை இருக்குன்னா இங்க வச்சுருடனே போயிருக்கணும். காந்தம் யாரு? அவர் சில்லற காயின்ஸ் யாரு? நம்மள சில்லற. அவரு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் காத்துலயே இருப்பார். இவங்களா ஒரு கொஞ்சம் ஒரு நம்ம நம்மளை எடுத்து 1 அடி வச்சா போதும் அப்படின்னு சுவாமி காத்துட்டு இருப்பார். சுவாமி நம்மளை தேடி 10 அடி கப்பக்கன்னு பிடிச்சு இருக்குது. இந்த இரும்பு கிட்ட காந்தம் போகும்போது மெதுவா போகலாம், நம்ம தங்குற வரைக்கும் தான் மெதுவா போகலாம், அப்புறம் பட்டு போயிடுது. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை சில்லற காயின்ஸ் போட்டாலும் காந்தம் தான் அது. நீங்க நம்ம இப்போ சில்லற காயின்ஸ் ஆகிடுது, ஒரு 50 காயின்ஸ் போய் ஒரு காந்தத்து மேல போடுங்க, அந்த 50 ரூபாய் சில்லற காயின்ஸ் ஃபுல்லாமே காந்தம் தான். அதுக்கு மேல ஒரு 1 ரூபாய் காயின்ஸ் வச்சா நிற்கும். அதில் உள்ள காந்தத்தை எடுத்துட்டு 1 ரூபாய் காயின்ஸ் மேல வச்சு பாருங்க, நிற்காது. இந்த சில பிள்ளைகளாம் நம்ம விளாண்டுருப்போம், தாளிலையோ ஒரு தட்டிலையோ அடியில காந்தத்தை டீ ஆட்டுறது, மேல ஏதாவது ஊட்டி போட்டது டீ கிரிக்கெட் அப்படியே ஆடும். அந்த காந்தத்தை எடுத்தாச்சுன்னா மண்ணில போட்டு இழுத்துட்டே போவோம், அதுல துகள்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து பேப்பர்ல போட்டு அடியில பேப்பர் வச்சு ஆத்தம் கேட்டா அப்படி நின்று ரொம்ப நிற்குமா எடுத்தாச்சுன்னா. அப்ப சுவாமி உள்ள இருந்து அவர் செயல்படுத்தி நம்மளதான் இவ்வளவு செயல்படுத்துறாருன்னா, இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்கன்னா காரணம் யாரு? சுவாமி எல்லாருடைய மக்கள் மனசுலயும் இருந்து நம்மளை கூப்பிட்டு. அப்ப இந்த கும்பாவளி யார் நடத்துறா? முனீஸ்வரர் தான். முனி அப்படின்னா முனை அப்படின்னா சேரு, அவ ஒன்னோடு ஒன்னு முனைஞ்சு போறது. முனை அப்படின்னா நுனி, முனைன்னு பல அர்த்தம் இருக்கு, தமிழுக்கு அர்த்தம் சொல்லவே முடியாது. முனை இதனுடைய முனை என்னது? இதனுடைய முனை இது, இது அடி முனை. முனைன்னு சொல்றது நுனி அப்படின்னு சொல்றது. நுனியிலே முனி, நுனியே விஜயகம், அதுலேயும் முனி.
முனி இம் பிளஸ் உ, அதை பிரித்தோம்னா இம் கூட்டல் உ. ஊங்கிறதுக்கு மகத்துவம் ஜாஸ்தி. தமிழ்ல ஊங்குற எழுத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஊங்குற எழுத்து நம்ம எப்ப போடுவோம்? முன்னால பேப்பர் எழுதிட்டு இருந்தோம், போட்டோம். இப்ப எல்லாமே செல்போன்ல கிறுக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் வந்துருச்சு. ஊங்குறது எப்ப போடுவோம்? ஏதாவது ஒரு மங்களகாரியம் எழுதுறோம்னா முதல்ல எடுத்த உடனே ஊங்குற எழுத்து போடுறோம். இப்ப விநாயகர் சொல்லி